ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிப்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. கத்தியெல்லாம் எப்படி வந்து ஈஸியாக ஷார்ப் பண்ணாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டு பக்கத்துலேயே வந்து சாணம் பிடிக்கிறதுக்கெலாம் நிறைய பேர் வருவாங்க. இப்போல்லாம் வந்து அந்த மாதிரி பார்க்கவே முடியாதுங்க. இப்போ இந்த கத்தி பார்த்திங்கன்னா ஷார்ப்னஸே இல்லை, ரொம்ப வந்து அழுத்தி கட் பண்ணால் தாங்க கட் ஆகுது, அவ்வளோ ஷார்ப் இல்லாமல் இருக்குது. ரொம்ப ஈஸியாக இது எப்படி வந்து ஷார்ப் பண்ணலான்னு நான் காமிக்கிறேன். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக இந்த மாதிரி ஹீட் பண்ணிக்கணும். ரொம்ப வந்து கலர்லாம் சேஞ்ச் ஆகிடக்கூடாதுங்க. ஒரு 10 செகண்ட் மட்டும் ரெண்டு சைடும் இந்த மாதிரி லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கணும். செராமிக் மக்கு தாங்க நான் எடுத்திருக்கேன். அதை வந்து இப்படி பேக் சைடில் திருப்பி வச்சுட்டு நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு இப்படி கீழேருந்து இழுக்கணும். ஒரே சைடாக வரணும், மேலே கீழேன்னு மாற்றி மாற்றி தைக்கக்கூடாது. அப்படியே அந்த மேலேருந்து கீழே, அதே மாதிரி பின்னாடி பக்கம் திருப்பி மேலேருந்து கீழே, இதே மாதிரி முன்னாடி பின்னாடின்னு திருப்பி திருப்பி மேலேருந்து கீழே அப்படியே ஒரே சைடாக வந்து நம்ம தேய்ச்சிட்டே இருக்கணும். தேய்க்கும் போதே உங்களுக்கே தெரியுங்க நல்லா வந்து அந்த ஷார்ப்னஸ் கிடைக்கும். ரெண்டு சைடும் மாற்றி தேய்க்கக்கூடாதுங்க, அதாவது மேலேருந்து கீழே அப்படியே வரணும். ஒரே இதாக தான் நம்ம தேய்ச்சிட்டே வரணும். திருப்பிக்கலாம், முன்பக்கம் பின்பக்கம்னு திருப்பி திருப்பி இதே மாதிரி தேய்ச்சிட்டே இருந்தால் போதும், நமக்கு அந்த ஷார்ப்னஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க. சேம் இதே மாதிரி தான் கத்திரியும். இப்போ நான் இதை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ நல்லா கழுவி எடுத்துகிட்டு நான் கட் பண்ணி காமிக்கிறேங்க. ரொம்ப ஷார்ப்பாகிடுச்சு, ஈஸியாக கட் பண்ண வருது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணி காமிச்சதுக்கும் இதுக்கும் நல்லாவே ஷார்ப்பாகிடுச்சுங்க. அந்த முனையில் எல்லா பக்கமே பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.